என் அன்பான இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகள். என்னோட அந்த மினி மில்லை வந்து திரும்ப திரும்ப நிறைய பேர் என்னை கேட்டு கேட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. நான் அதை பற்றின ஒரு மூன்று வீடியோ போட்டுட்டேன். இருந்தும் சில பேர் என்னை கேட்டிருக்காங்க, எங்கே வேண்டினீங்களாக்கான்னு சொல்லி. அது வந்து ஆன்லைனில் நான் வேண்டினேன். vivo.com தான் அது ஆன்லைனில் நீங்கள் ஓர்டர் பண்ணணும். இல்லை வந்து அமேசானில் பார்க்கலாம், அலி எக்ஸ்பிரஸில் பார்க்கலாம். அந்த மினி மில் வந்து ஒரு சிலர் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி சொல்லிச்சுன்னா அது அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்னு சொல்லி மேபி இருக்கலாம். ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வேண்டி இருக்கிறார்கள்னு கேள்விப்பட்டேன். நல்லது, வாழ்த்துக்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ, கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். வேண்டாத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ, கண்டிப்பாக கிடைக்கும். இது நான் கடையில் வேண்டியில் ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த கடையிலேக்கா வேண்டி நீங்கள்ண்டு. நான் நினைக்கிறேன் அவர்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கலையண்டு, பார்த்துருந்தா கேட்டிருக்க மாட்டார்கள். இது வந்து கடையில் வேண்டியில், திரும்பவும் சொல்கிறேன், ஆன்லைனில் தான் வேண்டினான். ஓகே, இன்றைக்கு நாங்கள் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்டா, சின்ன பிள்ளைகளுக்காக, உங்களோட குட்டீஸுக்காக ஒரு எல்லோரும் செய்யக்கூடிய மாதிரி டோனட் செய்து காட்ட போகிறேன். இதுக்கு வந்து அவன் தேவையில்லை, நாங்கள் அடுப்பில் வச்சு செய்யக்கூடியது, குயிக்காக செய்யலாம். இப்போ ஸ்கூல் ஹாலிடே டைமில் கூட நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுங்க. அதை எப்படி சிம்பிளாக செய்யலாம்ன்றது தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு வீடியோவாக காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த டோனட் செய்கிறதுக்கு நான் வந்து 220 மில்லி லிட்டர் வோம் மில்க் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு லஞ்சு விட்டு பால் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படி கையை வச்சு பார்த்தீங்களா தெரியும். எப்பயுமே நாம் சொல்கிறது குழந்தை பிள்ளைகளுக்கு குடிக்கக்கூடிய அளவில் இருக்கிற சூடு, அந்தளவு சூடில் ஒரு பேக்கெட் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பேக்கெட்டில் எப்படி கிடைக்குமா இருந்தால் அப்படி இருக்கலாம், இல்லையென்று சொன்னால் நீங்கள் ஸ்பூன்லேருந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் தான் வரும். இதை நான் அப்படியே இதுக்குள்ளே போடுறேன். இதையும் போட்டு இதுக்குள்ளே எப்பயுமே தண்ணியோ ஈஸ்டோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் போட்டால் அதுக்குள்ளே கண்டிப்பாக சீனி போடணும். அப்போ தான் இந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகி எங்களுக்கு சாப்பாடு புளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து ரெண்டு மேசக்கரண்டி சீனி போட்டிருக்கேன். இந்த டோனட்டுக்கு லைட்டான இனிப்பு இருக்கணும். இந்த சீனியையும் பாலையும் விட்டு ஒருக்கா நாங்கள் கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இந்த ஈஸ்ட் வந்து பொங்கி வாரதை நீங்கள் பார்க்கலாம். இப்படியே ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சின்ன ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விடுவோம். அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகட்டும். ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வந்திருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ இதுக்கு ஒரு முட்டி எடுத்துருக்கிறேன். இந்த முட்டியை உடைச்சி நல்லா அடிக்காமல் இந்த முட்டையில் வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் சேர்கிற மாதிரி மட்டும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். இப்போ நான் இந்த ஈஸ்ட் பால் சீனி இதோடு நான் இப்போ நான் மிக்ஸ் பண்ணின முட்டையையும் ஊற்றியிருக்கிறேன். இதுக்குள்ள வந்து 2 மேசக்கரண்டி சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன். நீங்கள் விருப்பம்ட்டு சொன்னால் பட்டர் கூட சேர்த்து கொள்ளலாம், அல்லது நெய் கூட சேர்க்கலாம். நான் வந்து 2 மேசக்கரண்டி. இதுக்கு பிறகு நாங்கள் எடுத்து வச்சுருந்த ஹோல் பர்பஸ் ஃப்ளவர் அல்லது மைதாமா அல்லது எங்கட நாட்டு கோதுமமா, அதாவது நாங்கள் பானுக்கு குழைக்கிறமா அந்த மா எடுத்திருக்கேன். நாங்கள் புட்டு இடியப்பத்துக்கு கூட இதை அவிச்சு நாங்கள் பாவிப்போம், அந்த மா தான் எடுத்திருக்கிறேன். இது நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப டவுட் வந்து கொண்டிருக்குது. நீங்கள் வந்து ஹோல் பர்பஸ் ஃப்ளவர் அப்படி என்ன சொன்னாலே தேடி பார்த்தாலே இதுக்கு மீனிங் கிடைக்கும். இப்போ இதை நான் வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க போகிறேன், ஒரே அடியாக சேர்க்காமல். அதே நேரம் அரிச்சு தான் போடணும்.
இதுக்குள்ள அரை தேக்கரண்டி உப்பு சேர்க்கிறேன். இதெல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரு எடியாக கொட்டி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இதுக்குள்ள வந்து நான் இப்போ 1/2 டீஸ்பூன் கருவா பவுடர், அதாவது சினமன் பவுடர் சேர்க்குறேன். இது ஒரு ஃப்ளேவருக்காண்டி தான் நான் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமெண்டாக சேர்க்கலாம், இல்லையென்று சொன்னால் நீங்கள் நோம்பலாயே இதை மிக்ஸ் பண்ணி குழைக்கலாம். அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ளேவர் பிடிக்குமா இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்து கொள்ளலாம். நாங்கள் இனி வந்து கையை வச்சு நல்லா பிணைஞ்சு குழைக்கலாம். அமர்த்தி நல்லா எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குழைக்கணும். இது பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுற பதத்துக்கு தான் இந்த இப்படி குழைக்கும்போது வரும். இது வந்து இப்படி ஒட்டுற மாதிரி தான் கையில் இருக்கும். நல்லா உருட்டி நல்லா குழைக்கணும். இந்த மா ஒன்றோடி ஒன்று சேர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி குழைக்கலாம். இப்போ வந்து கடைசியாக இதுக்கு நான் வந்து திரும்பவும் 1 மேசக்கரண்டி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பதத்துக்கு குழைச்சிட்டேன். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுண்டு. இப்போ நாங்கள் இதை அப்படியே குழச்ச பாத்திரத்திலேயே மூடி 1 ஹவர் வைக்கணும். அப்போ தான் இது பொங்கி இப்படி வரும். 1 ஹவர் மூடி வைக்கணும். நீங்கள் எத்தனை டோனட் செய்கிறீங்களோ அத்தனை டோனட்டுக்காக நான் ஒரு துண்டு துண்டாக பேப்பராக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் இது என்ன செய்கிறேன்ன்றதை நீங்கள் பாருங்கள். நான் ஒரே எடுத்து வச்சுருக்கேன், அதை எடுத்து வச்சுக்கொள்கிறேன். நாங்கள் இப்போ குழச்சி வச்சுருந்த மாவை எடுத்து பார்க்கலாம். இது நல்லா பொங்கி இருக்குது. வா, எப்படி பொங்கி இருக்குதுன்னு. இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் மா போட்டு வச்சுக்கொள்ளுவோம். இந்த நாங்கள் இந்த மாவை போட்டு ரோல் பண்ணணும் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இந்த ஸ்மூத்தாக இருக்க திரும்ப குழச்சி கொள்ளுவோம். நல்லா ஒட்டாமல் இந்த போட்டில் அல்லது ஒர்க் டாப்பில் அல்லது டேபிளில் நீங்கள் இப்படி போட்டு வச்சுட்டு இந்த மாவை நல்லா ரோல் பண்ணணும். ஒரு பெரிய ஒரு ரொட்டி மாதிரி ரோல் பண்ணுறேன். இந்த மாவுக்கு மேலேயும் கொஞ்சம் மாவு போட்டுக்கொள்ளணும். கட்டியை போட்டு ஒரே அடி அழுத்தாமல் நாங்கள் மெதுவாக தூக்கி தூக்கி தான் இதை அழுத்தணுமே நடத்தோம்னா அப்படியே பலகையில் ஒட்டி பிடிச்சிடும். அதை பார்க்கணும் நாங்கள்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா நோம்பலாக நாங்கள் ரொட்டி சுடுற அளவுக்கு திக்கில் நான் இதை தட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து நாங்கள் இந்த டோனட் கட்டர் வச்சு கட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு வட்ட வடிவமான கட்டர் எடுத்துருக்கேன், அதில் கொண்டு இதை கட் பண்ணுறேன். இன்னொரு சின்ன ஒரு கட்டர் வச்சு இதை நான் மீதியில் இருக்கிறத கட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கேக் நோசில்ஸை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் இந்த ஷேப்பை நீங்கள் பார்த்து வடிவாக ஷேப் பண்ணி விடணும். இது வந்து ஒரு கொஞ்சமாக இளம் சுடு தண்ணியில் நினச்சிட்டு இந்த டவலை நல்லா இறுக்கி புளிஞ்சிட்டு நல்லா நினைக்கக்கூடாது, ஒரு கொஞ்சமாக நினைக்கணும். வச்சுட்டு இதை இப்போ நான் மூடி ஒரு அரை மணி நேரம் இந்த விடுவோம். அது பார்த்திங்கன்னா இந்த டோனட் வந்து நல்லா ஊதி வந்துடும். அதுக்கு பிறகு மிச்சத்தை நான் காட்டுறேன். டோனட் பொரிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்குறேன், அதுக்குள்ளே எண்ணெய் விடுறேன். சன்ஃப்ளவர் ஆயில், நீங்கள் பொரிக்கிறதுக்கு எந்த ஆயில் பாவிப்பீங்களோ அந்த ஆயிலில் நீங்கள் விட்டு பொரிக்கலாம். நெருப்பை நல்லா எரிக்கக்கூடாது, நல்லா குறைச்சி வச்சுக்கணும். இப்படி நிறைய எரிஞ்சுதுன்னு சொன்னால் அடுப்பை நிப்பாட்டி நிப்பாட்டி நீங்கள் இந்த டோனட்டை பொரிக்கணும். ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி விட்டு பொறிச்செடுக்கணும். அதே நேரம் லைட்டான குமிழி வர்ற மாதிரி தான் நீங்கள் அந்த நெருப்பை எரிக்கணும். நாங்கள் நோம்பலாக வடைக்கு போடுற மாதிரி போட்டால் இது கறி போயிடும். தட்டி வச்ச டோனட்டை நான் இப்போ பொரிய போடுறேன். இந்த பொரியறதுக்கு வந்து நீங்கள் நெருப்பு நல்லா இருக்கக்கூடாது, நல்லா குறைச்சி விடணும். இப்போ பேப்பரில் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எடுத்தெடுத்து போட்டுடலாம். நெருப்பை நிப்பாட்டி நிப்பாட்டி விட்டு தான் இதை பொரிக்கணும். ஒரே அடியாக நெருப்பு எரிக்கிறீங்களான்னு சொன்னால் குயிக்காக கறி போயிடும். அதே நேரம் நிறைய போடக்கூடாது, என்னென்னு சொன்னால் பொங்கி வரும்போது நிறைய போட்டால் பொங்குறதுக்கு இடம் இருக்காது. இப்போ நான் இதை திருப்பி விடுறேன். பொரித்து முடிஞ்ச உடனே சீனியில் பிரட்டிட்டு நான் அதில் வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் மட்டும் சொன்னால் நீங்கள் சீனியில் பிரட்டி போட்டு வைக்கலாம், இல்லைன்னு சொன்னால் நோர்மலாகவே நீங்கள் சாப்பிடலாம். அல்லது இதுக்கு மேலே நீங்கள் சாக்லேட் போடலாம், ஜாம் போடலாம், அல்லது சீனியும் கருவாகவும் சேர்த்து பவுடர் பண்ணி அதை கூட நீங்கள் இதோட சேர்க்கலாம். பிள்ளைகள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடணும். இப்ப
இப்போ நாங்கள் செய்த டோனட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். வாவ், வெரி நைஸ். அப்படி எதை சாப்பிடலாமோ. கவின், ஒரு டீ போடு. சூப்பராக வந்துருக்கு டோனட். நீங்களும் உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சுகர் டோனட், அதாவது சீனி போட்ட டோனட் செய்து காட்டியிருக்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.